ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஒரு மகிழ்ச்சி செய்திங்க, சென்னை எக்மோலேருந்து கோயம்புத்தூருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இது என்னடா மகிழ்ச்சி செய்தின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரயில் பார்த்தீங்கன்னா மெயின்லைன் பாதை வழியாக இயக்கப்படுகிறது. சென்னை, அதாவது இந்த ரயில் நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் தேதி எலெக்ஷன், ஸோ நீ 18ஆம் தேதி நீங்கள் ஊருக்கு கிளம்பணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரயிலை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக சொல்லணும்னா தஞ்சாவூர், சாரி மயிலாடுதுறை, சிதம்பரம், கும்பகோணம் மக்களுக்கு இந்த ரயில் ரொம்ப மிகவும் பயனுள்ள ரயிலாக இருக்கும். சிதம்பரம், சீர்காழி எல்லா நகருக்கும் இது கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எனக்கு திருச்செந்தூரில் எனக்கு டிக்கெட் கிடைக்கல, அந்த ரயிலெலாம் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த ரயிலே வராரு எங்கள் தலைவர். அதனால் அந்த ரயிலை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஆனால் இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 2 ட்ரிப்பு தான், 18/4/2024 மற்றும் 20/4/2024. அதே போல் நீங்கள் எலெக்ஷன் முடிச்சிட்டிங்க, சரி நம்ம ஊருக்கு கிளம்பணும்னு நினச்சிங்கன்னா 19ஆம் தேதி என் தலைவர் வராரு, 19 மற்றும் 21. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ட்ரிப்பாக இயக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 கோச்சில் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. சென்னையிலேருந்து நம்ம திருச்செந்தூருக்கு பின்பாக கிளம்புறாங்க. 4/25 சென்னை எழும்புகிற ரயில் புறப்படுது. மறுநாள் காலை 8:20 கோயம்புத்தூரை சென்றடைகிறது. ரயில் செல்லும் பாதை பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து நிபுணம் பார்த்திங்கன்னா தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் போர்ட், சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாடுதுறை, கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கிணத்துக்கரு மற்றும் பாலக்காடு ஜங்ஷன்ஸ், அதே போல் கோயம்புத்தூர் வழியாக இந்த ரயில் செல்கிறது. இந்த ரயிலுக்கு போத்தனூர் ஜங்ஷன் மற்றும் கோயம்புத்தூர் வழியாக இந்த ரயில் செல்கிறது. அந்த ரயிலுக்கு முன்பதிவு தொடங்கியாச்சு. இந்த ரயிலை நீங்கள் முன்பதிவு செய்யலாம் கூட கவலைப்படாதீங்க. நாளைக்கு இந்த ரயில் 4:25 சென்னை எழும்பொழுது ரயில் புறப்படுது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 18 மற்றும் 20. அதே போல் டவுன் ட்ரிப் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி கோயம்புத்தூர்லேருந்து புறப்படுது. அதே போல் 21ஆம் தேதியும் கோயம்புத்தூர்லேருந்து புறப்படுது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 ட்ரிப்பாக இந்த ரயில் இயக்குறாங்க. இந்த ரயிலுக்கு நீங்கள் நாளைக்கு நீங்கள் ரயிலை பயணம், திருச்செந்தூர் ரயிலில் பயணம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, கூட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என் தலைவரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது நல்லா பயன்படுத்திட்டிங்கன்னா இந்த ரயில் நிரந்தர ரயில் சேவை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ட்ரையல் விட்டு பார்க்குறாங்க. நம்ம இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டோன்னா கண்டிப்பாக புது ரயிலில் இந்த இதில் கண்டிப்பாக சேர்த்துருவாங்க. ஸோ இது ஒரு மகிழ்ச்சி செய்தியாக உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ நாளைய தினம் மறந்துடாதீங்க, திருச்செந்தூரில் எனக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என் தலைவரை யூஸ் பண்ணிக்கோங்க. 4:25 சென்னைக்கு முன்னே வந்து புறப்படுறாங்க. கோயம்புத்தூர் வரைக்கும் ரயில் போகலாம். அதே போல் நம்மளோட மெயின் ரயில் பாதி வரைக்கும் அந்த ரயில் இயக்கப்படுற என்ன மகிழ்ச்சி செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.